பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அஞ்சு பொட்டேட்டோ எடுத்திருக்கோம். பொட்டேட்டோவை கத்திலையும் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஃபீலர் வச்சும் ஃபீல் பண்ணிக்கலாம். ஃபீலர் வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக பண்ணால் தான் வந்து அந்த டிசைன் நல்லா வரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். மெதுவாக பண்ணுங்கள், ரொம்ப வேகமாக பண்ணிங்கன்னா அது பிஞ்சு பிஞ்சு போயிடும். பொட்டேட்டோ சிப்ஸ்னாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நறுக்கிய பொட்டேட்டோ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. அப்போ தான் வந்து அந்த மாவுச்சத்தெல்லாம் போன பின்னாடி நல்லா காய வைக்கணும் தட்டில் வச்சு. பொட்டேட்டோ எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு, தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கோம். இதை ஒரு தட்டில் கொட்டி காய வைக்க போகிறோம். ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா சட்டி காஞ்சிச்சு. இப்போ பொறிக்கிறதுக்கு என்ன ஊற்றோம், 2 hours ஃபேனில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சு, என்ன காஞ்சிருச்சு இப்போ பொறுத்துருச்சு, நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இதை தட்டில் மாற்றிக்கிறோம். குழம்புனா இதுக்கு வந்து சால்ட்டு மட்டும் போட்டு சாப்பிடலாம். சாம்பார் இந்த மாதிரி ஐட்டம்னா லைட்டாக மிளகாத்தூளும் உப்பும் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும்.